எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம நியூ சேனல் ஆட் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மெட்டல் கார்பரேஷன்ஸ். நான் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டோம். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணுங்கிற அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், புதுசு புதுசாக மிக்சி கிரைண்டர் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டியாக மிக்சி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. பிராண்டட் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ஓவர்வியூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வீடு, அதுக்கு ஸ்பெஷலைஸான பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கிச்சன் ப்ராடக்ட்ஸ் புதுசு புதுசாக நம்ம வர அரைவல்ஸ்லாம் என்னென்ன எப்படி எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணி வந்திருக்கு, நம்ம தேவைக்கு ஏற்ப மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் பண்ணி நமக்கு வெளியிட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் வந்து ரோஹிணி. நான் வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி ப்ரொமோட்டர். ப்ரொமோட்டராக இருக்கீங்க, ஓகே. இந்த ஃபீல்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க நீங்கள்? 9 இயர்ஸ் சார். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான், ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த ப்ராடக்ட் கூட ஸ்பெஷலைஸ் பர்சனை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சூப்பராக உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறாங்க. இப்போ இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்? நம்ம வந்து பட்டர்ஃப்ளைல வந்து எலக்ட்ரான் ஒரு மாடல் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை எலக்ட்ரா மிக்ஸி இது. ஓகே, இது நியூ மாடல். இது வந்து 9 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகுது. வந்து மொத்தம் 17 லைட் இருக்குது. அந்த 17 லைட்டும் வந்து 3 ஸ்டீல் ஜாரு, ஒரு ஜூஸர் ஜாரு, ஒரு ஃபுட் ப்ராசஸர் ஜாரு, இன்னொன்று வந்து சாத்துக்குடி ஜூஸ்லாம் பண்ணிக்கலாம், சிட்ரஸ் ஜூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து விஸ்கிங் பண்ணிக்கலாம். கேக் வந்து க்ரீம் பண்ணுறது. ஆமாம், க்ரீம் பண்ணுறது. இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் தூள் தூளாக கட் பண்ணுறோம்ல, சப்பாத்தி மாவு பேசிக்கலாம். இந்த லிட்டுக்கு வந்து இது புஷர். இது வெஜிடபிள் ஜூஸர், ஃபில்டரு. இது வந்து புஷரு. புஷர், ஓகே. இது வந்து லிட்டு. ஓகே, புஷர் யூஸ் பண்ணாத போது இந்த லிட்டு போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓ, இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்மார்ட் கிரைண்டிங் ஜார். இது போட்டு யூஸ் பண்ணுவோம். ரெண்டு கண்டெய்னரில் புல்லட் ஜார் கொடுத்துருக்காங்க. சிறுகிறது, இது ஃபுட் ப்ராசஸரில் யூஸ் பண்ணுற சிறுகிறது. மோட்டருக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி வரும். அதில் இது வந்து மோட்டர் வந்து 1 HP மோட்ரு, 750 வாட்ஸ் வரும். இது வந்து ஃபுட் ப்ராசஸர் மாடல். இது ஃபுட் ப்ராசஸர்னா என்னது? ஃபுட் ப்ராசஸர்னா வந்து ஜூஸர் போடுறது அந்த மாதிரி. இல்லை, ஜூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, ஜூஸ் பண்ணுறதும் ஆப்ஷன் தனியாக இருக்குது. ஃபுட் ப்ராசஸர்னா வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம், காய்கறி கட் பண்ணிக்கலாம், எல்லாமே விதவிதமாக கட் பண்ணிக்கலாம். இந்த லேஸ் மாடல், பொரியலுக்கு அந்த மாதிரி பொரியல் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிறது வரும். அப்புறம் வந்து இந்த அடிஷ்னலாக ஸ்மார்ட் ஜார் வந்து சின்னதாக ரெண்டு கண்டெய்னர் வச்சு புல்லட் ஜாரும் வந்துடுது. ஆமாம், புல்லட் ஜார் மாதிரி ரெண்டு ஜார் வரும். கொஞ்சமாக ஒரு 4-5 மிளகு போட்டால் கூட அரைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லை, அதே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி மூடியும் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், அது தனியாக மூடியும் வரும். ஓ, இது இதுலேயே. ஆமாம் சரி, நம்ம என்ன எதுங்க வாரண்டி கேரண்டி எல்லாத்தையும் நீ டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிடு. இப்போ பட்டர்ஃப்ளை எலக்ட்ரால 3 ஜார் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 பர்பஸ்க்காக. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஜார் எத்தனை லிட்டர் பிடிக்கும்? அது 1 லிட்டர் பிடிக்காது. ஓகே, என்னெல்லாம் அரைக்கலாம்? வெட் கிரைண்டிங், இதில் வந்து மாவு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, வச்சுக்கலாம். ஓ, மினிமலாக நம்ம இட்லி மாவு அரைக்கினா கூட சூப்பராக அரைஞ்சி வரும். உங்களுக்கு ஹீட் ஆகுமா? ஹீட் ஆகாது. ஓகே ஓகே, மோட்ரு வந்து 1 HP மோட்ரு, அதில் வந்து ஹீட் ஆகாது. 750 வாட்ஸ். 750 வாட். ஓகே சரி, நெக்ஸ்ட் ஜாரு. நெக்ஸ்ட் ஜார் வந்து ட்ரை கிரைண்டிங் ஜார். இது இதில் வந்து பவுடராக பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதில் பவுடர்லாம் சீரகத்தூள், தனியாத்தூள், அந்த மாதிரி தூள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சுக்கு, மிளகு அந்த மாதிரி பவுடர் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குமே. ஹார்டான இடத்து கூட அரைக்கும். அது ஹார்டானது கூட அரைக்கும். ஓகே, அதிகம் ஒன்னஸ்ட் இல்லை, அதனால வந்து ஹார்டான. இப்போ நான் மினிமம் மாவு மில்ல போய் அரைக்க தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிக்கலாம் நம்ம. எத்தனை பிடிக்கும் நம்ம கொள்ளும்? இதில் வந்து 1/2 கிலோ தாராளமாக போடலாம். 1/2 கிலோ தாராளமாக போடலாம். இது வந்து ஸ்மால் ஜாரு, இது வந்து சட்னி ஜார். இது இதில் வந்து மசாலா ட்ரை பண்ணிக்கலாம், சட்னி பண்ணிக்கலாம். எத்தனை லிட்டர் பிடிக்கும் அது? இதில் வந்து கிராம் 50 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ் வரைக்கும் போடலாம், போட்டு அரைச்சிக்கலாம். போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பொதுவாகவே வந்து மாவு வெளியில் தெரிச்சு வருதுமா, அதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். நம்ம அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் தெரிச்சு அப்படியே வருது, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு வருது அந்த லிட்டு. மினிமம் பொதுவாக நம்ம வந்து எல்லா ஒரு சில தப்பு பண்ணிடுவோம், அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஓகே, மினிமமாக போகிறீங்கன்னா பிளேட் லெவலில் போடலாம், மேக்ஸிமம் லெவலில் போகிறீங்கன்னா பாதி போடலாம். ஓ, பாதி லெவலோட நம்ம ஜார் பாதியோட நின்றுணும், அதுக்கு மேலே போட்டால் தான் இந்த தெரிக்கிற ப்ராப்ளம் தெரிக்கும். பட் வந்து தெரிக்காது, இது லாக்கிங் சிஸ்டமில் இது. ஓ, அந்த ப்ராப்ளம் கூட இதில் வராது உங்களுக்கு. ஓவர்லோட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். பெஸ்ட் சார். இதில் மாவுலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், மேலே வந்து தெரிக்காமல் இருக்கும்.
அந்த மாதிரி லாக் வந்து கொடுத்திருக்காங்க. லாக் சிஸ்டம் இருக்கு அதுல. ஓகே ஓகே. அதனால நம்ம வந்து புடிக்க வேண்டியது இல்ல. ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கும். சரி, நம்ம இத கை எடுத்துட்டு அரைக்கலாம். கை எடுத்துட்டு அரைக்கலாம். ஓ, ஃப்ரீயா விட்டுறலாம் கிரேடர் மாதிரி. ஆமா, நம்ம புடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே லாக் பண்ணிட்டே இருக்கலாம். இது 1.5 லிட்டர் கெபாசிட்டி ஜூஸர் ஜார் இது. வெல்கம். அப்படி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா போட்டுருங்க. போட்டு இது உள்ள மேலே வந்து புஷிங்காக, இது மேலே வந்து பழம் நிற்குதுன்னா அந்த புஷிங்காக பால் சக்கரை ஐஸ் கட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அதில் வந்து கேரட்டு மாதுளம்பழம் எல்லாம் ஆல் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டுக்கலாம், புளி கரைசல் போட்டுக்கலாம். அதில் வந்து ஜூஸ் அரைக்க அரைக்க புஷ் பண்ணி விடணுமா? நிறைய ஃப்ரூட்ஸ் நிற்கும்ல, அதனால அது புஷிங் கிடையாது. ஓகே ஓகே. அப்பப்போ கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்று போல் அரைஞ்சி வரும். ஓகே. அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஜாருக்கு வெளியில் வந்துடும். ஓகே. இப்போ நம்ம முடிச்சுட்டோம் அரைச்சிட்டோம்னா எடுத்து அப்படியே வந்து கீழே ஊற்றிக்கலாம். எடுத்துட்டு அதை எடுத்து வச்சிடலாம். ஓகே. அதை எடுத்து வச்சுட்டு இந்த லிட்டு போட்டுக்கலாம். லிட்டு போட்டிங்கன்னா ஃபில்டர் ஆகி வந்தது இப்படி வந்துடும் இந்த வழியில். ஆமாம், அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டா உங்களுக்கு வெளியில் வராது. அந்த ஹோல்ஸில் அப்படியே வெளியில் வந்துடும். ஹோல்ஸில் வெளியில் வந்துடும். சக்கரை உள்ளே நின்றோம். ஸ்மார்ட் கிரைண்டிங் ஜார் சொல்லுவாங்க. புல்லட் ஜார்னு சொல்றாங்களே. புல்லட் ஜார் சொல்லுவாங்க. தனியா வாங்கினா புல்லட் ஜார் இது. இதுல மிக்ஸிலேயே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி. ஓ, இப்ப நானாவது ஜார் வேற கொடுக்கறாங்க. புல்லட் ஜார் மாதிரி ஈக்குவல் ப்ரோ. அடிஷனலா அத தருவாங்க. சட்னி இதெல்லாம் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு ஆறு மிளகுப்பட்டா கூட இந்த ஜார்ல வந்து அரைக்க முடியாது இல்ல சின்ன ஜார். ஆமா ஆமா. இதுல வந்து அப்படியே அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து புல்லட் ஜார்னு தனியா வாங்குற அவசியமே கிடையாது. இதுலயே நாலு விதமான ஜார்ல கடைசி ஜார் பாருங்க. புல்லட் ஜார் நாலு மிளகு கொட்டை போட அரைச்சிக்கலாம். நாலு மிளகு கொட்டை கூட அரைக்கும் அந்த மாதிரி. இப்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம பெப்பர்லாம் அப்படி வந்து அப்பப்ப வேணா அப்பப்ப அரைச்சிக்கலாம். இது இதுல வந்து ரெண்டு கண்டெய்னர் கொடுப்பாங்க. ரெண்டு கண்டெய்னருக்குமே ரெண்டு லிட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கனால வச்சுக்கலாம். இதுக்கு ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம். ஷெல்ஃபில் கூட வச்சுக்கலாம். ஒரே அளவா ரெண்டுமே ஈக்குவல் சைஸ் தான். ரெண்டுமே ரெண்டுமே ஈக்குவல் சைஸ். ஏன்னா நம்ம ஒன்று அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டா இன்னொன்று அரைக்கிறக்கு வேணும்ல. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு அரைக்கலாம். வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஜார் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம்? 50 கிராம்ஸ் வரைக்கும் போடலாம். தாராளமாக 50 கிராம்ஸ் போடலாம். நல்லா நைஸாக இருக்குமா? நைஸாக ரொம்ப பவுடரா, ரொம்ப தூள் பவுடரா. ஃபைன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து காய்கறி கட் பண்ணுறீங்க, தூள் தூளாக கட் பண்ணுறீங்களே, பொடிசு பொடிசாக கட் பண்ணுறீங்க, வெங்காயம் எல்லாம் தூள் தூளாக கட் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் பொரியலுக்கெல்லாம், பொரியெல்லாம் கட் பண்ணும்போது இதை போட்டுக்கலாம். இதை போட்டு இப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னெல்லாம் இந்த பிளேடில் யூஸ் பண்ணலாம் கட் பண்ணுறதுக்கு? இதில் வந்து முட்டைக்கோஸ் போடலாம், வெங்காயம் போடலாம், தூள் தூளாக கட் பண்ணுற. ஓ, நல்லா இந்த ஆனியன் தோசையெல்லாம் போடுறதுக்கு பொடிசாக கட் பண்ணுவோம்ல, அப்போ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு போடுறோம். அது எல்லாமே இதில் போட்டு கட் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புஷிங் தேவை. ஓ, இந்த ஓ ஹோல்ஸ் வழியே நம்ம காய்கறி போட்டுக்கலாம். ஓகே. சின்ன காயாக தான் இந்த பக்கம் போட்டுக்கலாம், பெரிய காயாக தான் இந்த பக்கம் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் நிற்குதுன்னா மேலே வந்து புஷிங் தேவை. ஓகே ஓகே. ஓ, மேலே அரைக்க அரைக்க மேலே வரும். அது வந்து நீங்கள் கீழே புஷ் பண்ணி விட்டால் மேலும் அரைக்கும். மேலே அரைக்கும். சப்பாத்தி மாவு எப்படி பேசுறதுன்னு ரோஹிணி இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சப்பாத்தி மாவு பேசும் போது இந்த ஃபுட் ப்ராசரை வச்சுட்டு இந்த சென்டர் செம்பு வந்து போட்டு அப்புறம் வந்து ஆட்டா நெல்லு பிளேடு இது, இந்த பிளேடை வந்து போட்டுடலாம். சரி, ஃபஸ்ட் டைம் மாவு போட்டுடலாம். இது வந்து 190 கிராம்ஸ் இது. சில கிராம்ஸ் கணக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 190 கிராம்ஸ் நம்ம இதில் போடுறோமா, பவுடர் போடுறோமா, அதுக்கு ஈக்குவலாக 120 ml இது தண்ணி வந்து இதுக்கு ஈக்குவலாக ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே. ஓ, மெஷர்மெண்ட் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே. அது புஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். புஷராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டு மாவு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம், இந்த வழியிலேயே கூட ஊற்றிக்கலாம். அப்பயும் வந்து சடனாக ஊற்றிடக்கூடாது தண்ணி. ஓ, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஓகே. மாவு மட்டும் ஃபுல்லாக போட்டுருணும். ஃபஸ்ட்டு மாவு போட்டுருணும். இதில் வந்து ஒட்டுமான்னு கேட்டால் ஒட்டாது. இது வந்து பிளாஸ்டிக் ஏபிஎஸ் பாடியில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஆமாம், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, மொத்தமாக ஊற்றினா சரியாக அரையாது. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றும் போது வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸர் ஆப்ஷனில் வைக்கலாம். ஓ, பெஸ்ட்டிங் வச்சுக்கலாம். எங்கே இருக்க ஆப்ஷனு? ஆ, இருக்குல்ல, ஃபுட் ப்ராசஸர் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஓகே. சரி, நான் இன்னும் கேட்குறேன், நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அரைக்கணுமா, மொத்தமாக போட்டு விட்டுருணுமா, ஓட விட்டுருணுமா? ஃபுட் ப்ராசஸர்லேயே வைக்கணும். ஃபுட் ப்ராசஸ்லாம் இருக்கணும் கண்ணா. ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண, ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண.
மொத்தமா ஓட விட்டுல அப்படியே மொத்தமா ஓட விட்டுல அதுல கொஞ்ச நேரம் தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் கொஞ்சமா ஊத்தணும் வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஓ ரொம்ப சுலபமா இருக்கே யூஸ் பண்றது சப்பாத்தி மாவு போட்டு அடிச்சு நான் நினைச்சா விட்டு விட்டு அரைக்கணும் பதம் பார்த்து பார்த்து அரைக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரம் தான் அப்படியே பால் மாதிரி உருண்டு வந்துரும் அப்படியே நமக்கு தெரியும் ஆயில் ஒரு சொட்டு கூட ஊத்த தேவையில்லை ஆயில் ஊத்த வேண்டியதே இல்ல சாஃப்ட்டா இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக் அரைக்கு வச்சு நம்ம ஆயில் ஊத்த வேண்டியதே இல்ல இது வந்து ஸ்டீல் அரைச்சா கண்டிப்பா ஆயில் ஊத்துறோம் ஆயில் ஊத்துனா வந்து உள்ள ஒட்டிடும் ஓ ஓகே ஓகே முக்கியமான டிப் நீ சொல்லிட்டம்மா தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஏதாவது ஸ்டீல் அந்த பாடின்றதுனா நீங்க வந்து ஆயில் ஊத்தணும்னு சொல்றாங்க ரோஹிணி கம்பெனில வந்துட்டு ஸ்டீல் குடுக்குறாங்க மாவு பிசைங்க இதுல வந்து பிளாஸ்டிக்கா இருக்கனால உங்களுக்கு தேவையில்லை ஒட்டாம அப்படியே வந்துடும் சொல்றாங்க ரோஹிணி ஓகே இன்னொரு டவுட்டுமா எனக்கு இப்போ வந்து நீங்க மாவு போட்டு பிசைறேன்னு சொல்றீங்களா அப்ப இந்த கண்டெய்னர் மேல க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கணுமா இல்ல வெளியில கீழே எடுத்துடலாமா எடுத்துட்டு நம்ம இந்த வழியால தான் தண்ணி ஊத்த போறோம் ஓ ஓபன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஓகே ஓகே ஏன்னா எனக்கு ஒரு டவுட் மாவுக்கான வெளியில தெரிச்சிருமோ அந்த ஹோல்ஸ் வேற ஓபனா இருக்குல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஓகே போன் நம்ம வந்து புஷிங் யூஸ் பண்றோம் அப்புறம் சப்பாத்தி மாவு பிசையும் போது இது வந்து ஊத்துறது ஓ மெஷர்மென்ட் மட்டும் தான் ஓபன் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் இது வந்து சிட்ரஸ் ஜூஸர் இது சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் புளியிறது புளியிறது இது தனியா வாங்குவாங்க இதுவும் இந்த இதுல மிக்சில வந்துரும் ஓகே ஓகே இது நம்ம தனியா சில மிக்சில இல்லனால ஆப்ஷன் வெளியில வாங்கணும் இது தனியா வாங்குனவே 1500 1200 அந்த மாதிரி வரும் இதுலயே அட்டாச்மெண்டா வந்து ஓ இதுல வந்து சாத்துக்குடி 5161 ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ சாத்துக்குடி ஆரஞ்செல்லாம் வச்சினா உடனே உடனே புரிஞ்சிடும் ஈஸியா இருக்கும் வெச்சா மட்டும் போதும் வெச்சா சுத்தம் சரி கீழ என்ன பட்டன் போடணும் அதுக்கு இதுல ஜூஸ் புளியறப்ப இதுல என்ன நம்பர் வைக்கணும் அதுக்கு ஃபுட் ப்ராசஸ்ல தான் வைக்கணும் அந்த மாதிரியான ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அதில் சரி இப்போ ஃபுட் ப்ராசஸர் என்னெல்லாம் அரைக்கிறப்ப நம்ம வைக்கணுமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பிசையும் போது வச்சுக்கலாம் ஜூஸ் பண்ணும்போது ஓ ஃபுட் ஐட்டம் ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணும்போது பொரியலுக்கு வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸர் ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம அரைக்கணும் மற்றபடி நீங்கள் மாவு அரைக்கிறீங்க பவுடர் அரைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக மிக்சியில் 1 2 3 வச்சுக்கலாம் 1 2 3 ஜூஸ் வந்து ஃபில்ட்ராக இந்த பக்கம் உள்ளே போயிடும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் அப்படியே ஊற்றிக்கலாம் எடுத்து ஊற்றிக்கலாம் ஓகே சரி இப்போ இது வந்து நீங்கள் பீட்ரூட் சீவுறது வாழைக்காய் சீவுறதுலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுங்க இது வந்து கேரட்லாம் திருவிங்கன்னா இப்படி வச்சு சின்ன இப்படி வச்சு போட்டுக்கணும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஓ சரி சரி எடுக்கும் கழட்டுறீங்கன்னா இப்படி வச்சு இப்படி கழட்டணும் இது வந்து எல்லாமே பிளேடு வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம வந்து பார்த்து எடுக்கணும் பத்திரமா ஓகே இது வந்து கேரட் திருவிங்கன்னா திரிக்கலாம் பீட்ரூட் திருவிங்கன்னா திரிக்கலாம் இந்த ஃபுட்லாம் வச்சுருக்குல்ல இந்த ஜாரில் வந்து இப்படி வச்சிடணும் வச்சுட்டு வந்துட்டு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் போடுறீங்கன்னா உருளைக்கிழங்குலாம் பெருசு பெருசாக போடலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாமே பண்ணலாம் திருகிற ஐட்டம் எல்லாமே போட்டு இப்படி போட்டிங்கன்னா இந்த புஷிங்க்கு சொன்னல அந்த புஷிங்க்காக தான் இது ஓகே சின்னதாக போட்டிங்கன்னா இது அப்படியே இந்த காய் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே வந்து இந்த பிளேடில் பட்டு பட்டு திருவி 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 இப்படி கீழே வந்துடும் சூப்பர் அப்புறம் பிளேட் வந்து மாற்றுறீங்கன்னா பிளேட் மாற்றிக்கலாம் சொல்லுடா இப்போ தேங்காய் திருவுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது பாப்பா அந்த மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி தேங்காய்லாம் அதில் போட்டிங்கன்னா அதே மாதிரி திரிக்கிடும் அந்த பிளேட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்ல அது வந்து திருகி வந்துடும் திருகி கீழே போயிடும் கேரட்டு பீட்ரூட் நல்லா பொரியலுக்கு ஏற்ற மாதிரி தூள் தூளாக வந்துடும் ஆமாம் தூள் நைஸாக இது வந்து கேரட்டில் திருவிங்க பெரிய சைஸில் திரும்பணும் இதை சின்ன சைஸில் திருவுறது சரி இப்போ வாழைக்காய் செய்வது காட்டினேன் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரே மெத்தட் தான் ஆமாம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் ஐயோ ரொம்ப ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஆ அப்படிதான் இருக்கும் நம்ம தான் பார்த்துதே எடுக்கணும் எடுக்கும்போது இப்படி பண்ணணும் எடுக்கும்போது இப்படி தள்ளிங்கன்னா போயிடும் போடும்போது இப்படி போட்டுடணும் ஒரே ஒரு ப்ரெஸ்ஸிங் ப்ரெஸ்ஸிங் தான் அவ்வளோதான் சிம்பிள் தான் இது வந்து இது லேஸு சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் லேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக வர மாதிரி இருக்கும் ஓகே ரெண்டு விதமான பிளேடு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மெலிசாவும் ஒன்று வந்து கொஞ்சம் திக்காகவும் வேணுங்கிற நம்மளுக்கு ஆப்ஷன் படி இப்போ சேனக்கிழங்குலாம் பண்ணோம்னா கொஞ்சம் திக்காக போடுவோம் பஜ்ஜிக்குனா மெலிசா போடுவோம் ஸோ ரெண்டு பிளேடு இருக்கு உங்களுக்கு அதை எப்படி மாட்டி காட்டலாம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணுவோம் அதை போட்டு அடிச்சிடலாம் அவ்வளோதான்
எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வருதுல்ல அதெல்லாம் தேவையில்லை. தேங்க்ஸ்மா, நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நீங்கள், கரெக்டாக? ஓகே ஓகே, சூப்பராக சொன்னீங்க. தேங்க்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம்.